இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள், அதன்படி வாழ்கிறவர்களாகியும் இருங்கள். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:22. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு இரண்டு சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. முதலாவதாக, நாம் இயேசுவுக்காக நம்முடைய முடிவுகளை ஏற்க வேண்டும். இயேசுவுக்காக, இயேசுவின் சார்பாக நம்முடைய தேர்வுகளை நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரின் நாளை குறித்து பேசுகின்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்ப்பை பற்றி பேசுகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவரின் நாள், ஆண்டவருடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது நாம் கலக்கமுறாது இருக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் இந்த நொடி நாம் கடவுளுக்காக தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய சாய்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் அதை நாம் செய்கின்ற தேர்வு தான் மனிதருக்கு மனிதர் மாறுகின்றது. ஒரே சூழ்நிலை தான் எல்லாருக்கும், வாழ்க்கை சூழ்நிலை ஒரே, கஷ்டம் துன்பம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம்? கடவுளுக்குரியவற்றை தேர்ந்து கொள்கிறோமா, இல்லை மனிதருக்குரியவற்றை தேர்ந்து கொள்கிறோமா என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இன்று முதல் இந்த நொடி நாம் கடவுளுக்காக தேர்வு செய்ய வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் இருக்கும் தருவாயில் பார்த்து கொள்வேன், எனக்கு வயதாகும் அப்பொழுது நான் ஆலயத்திற்கு வருவேன், நான் வயதாகின்ற பொழுது நான் ஜெபமாலை சொல்லுவேன், நான் வயதாகும் பொழுது கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்வேன் என்பதெல்லாம் அது ஆகாத கதை. இந்த நொடி நான் கடவுளுக்கு தேர்வு செய்யவில்லை என்றால் என்னுடைய இறுதி நாட்களிலும் நான் கடவுளுக்குரியவனாக இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நொடி நாம் கடவுளுக்காக வாழ வேண்டும். இந்த ஒரு நாளை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு நாளில் நான் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது நாம் கலக்க முறமாட்டோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, எப்படி தேர்வு செய்து வாழ்வது கடவுளுக்காக என்றால், இறைவார்த்தை கேட்டு அதன்படி வாழ்கின்ற பொழுதுதான். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய அந்த பெண்மணி போல இறைவார்த்தை கேட்பதும் கோவிலுக்கு வருவதும் வழிபாடுகளில் பங்கெடுப்பதும் மிக பரவசம் மிகுந்தது. பரவசமாயிடுவோம் நம்ம. நம்முடைய இந்த பக்தி, கோவிலுக்கு வருது, திருப்பலி எல்லாம் மகிழ்ச்சியிட்டக்கூடியது, பரவசம் ஊட்டக்கூடியது உண்மைதான். கடவுளுடைய மீட்பின் செய்தியை கேட்கின்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி தான் அடைவார்கள். ஏனெனில் அந்த செய்தி அத்தகு மகிழ்ச்சி தரக்கூடியது, பரவசம் தரக்கூடியது. கடவுள் என்னை மீட்கப் போகின்றார், என் வாழ்வு மாறப்போகின்றது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. அந்த பரவசம், அந்த மகிழ்ச்சியோடு நாம் நின்று வரக்கூடாது. யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:23-24 நாம் வாசிக்கிறோம், இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கண்ணாடியில் தங்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு தங்களுடைய முகத்தை மறந்து போய்விடக்கூடியவர்கள் அது போல இருப்பவர்கள். அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தெல்லாம் கண்ணாடி எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போது பயன்படுத்துகிற கண்ணாடி போன்று இருக்காது. ஏதாவது ஒரு உலோகத்தை அதை தேய்த்து அதை பளபளப்பாக்கி அதில் தான் முகத்தை பார்ப்பார்கள். அதில் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு தெளிவாக தெரியாது முகம். அதில் முகத்தில் இருக்கக்கூடிய முடி சரியாக இல்லை என்றாலும், முகத்தில் கோளாறுகள் இருந்தாலும் அவ்வளவு தெளிவாக மனதில் இருத்த முடியாது. அதை சரி செய்வதையும் மனிதர்கள் மறந்து விடுவார்கள். அதே போன்று இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது நான் யார் என்று இறைவார்த்தை எனக்கு காட்டுகிறது. என்னுடைய தற்போதைய சூழ்நிலை என்ன என்று இறைவார்த்தையை நான் கேட்கும் பொழுது அறிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் எப்படி மாற வேண்டும் என்பதையும் இறைவார்த்தை எனக்கு சொல்லுகிறது. ஆனால் அதை மறந்து விட்டோம் என்றால் இப்படித்தான் நாமும் இருப்போம். தன்னுடைய முகத்தையே மறந்து போன மனிதர்களாக நாம், நம்முடைய உண்மை நிலையை மறந்து போன மனிதர்களாக நாம் மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே. எனவே இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நான் இறைவனுக்கு தேர்வு செய்கிறேன். இன்று நான் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்றால் இந்த காலையில் நான் கேட்குற நற்செய்தி என் வாழ்க்கையை பற்றி எனக்கு என்ன சொல்லுது, நான் எப்படி மாற வேண்டும் என்று சொல்கிறது, அதை நான் கேட்டு அதன்படி இன்றைய நாளில் நான் வாழ வேண்டும். அதற்கு உண்மையான எடுத்துக்காட்டு அன்னை மரியா தான். இப்போ திருவை என்பது என்ன நம்ம நினைக்கிறோம்? திருச்சபை என்பது என்ன? திருச்சபை என்பது எங்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ, எங்கு இறைவார்த்தை வாழ்வாக்கப்படுகிறதோ அதுதான் திருவை. அதுதான் திருவை. இப்போ கோவில் கட்டி வச்சிருக்கிறோம், ஆலயங்கள் இருக்கின்றன, அதை திருவை என்று சொல்வதை விட
உயிருள்ள இறைவார்த்தையை வாழ்வாக்குகின்ற விசுவாசிகள் அடங்கியதுதான் திரு அவை. அதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு ஒப்பற்ற எடுத்துக்காட்டு அடையாளம் கன்னிமரியாதான். தன்னுடைய வாழ்வில் இறைவார்த்தை ஏற்று கருவுற்று இந்த உலகிற்கு இறைவனை கொடுத்திருக்கிறார்கள். அது அது அந்த முன்மாதிரிகையை ஒப்பற்ற முன்மாதிரிகையை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அது மட்டுமில்லாமல் இன்றைய நம்முடைய இந்திய சமீப காலத்தில் நம்முடைய இந்திய மறைசாட்சி தேவ சகாயம் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் யார் மூலமாக ஒரு நற்செய்தியை கேட்டார், அது மிக மகிழ்ச்சியை தந்தது, அவருக்கு நம்பிக்கை தந்தது, அதோடு விட்டுவிடவில்லை அவர். பலர் இயேசுவை பற்றி கேட்கிறார்கள், பலர் இறைவார்த்தை கேட்கிறார்கள், ஆனால் இந்த நம்முடைய புனிதர் மறைசாட்சி என்ன செய்தார், அதற்கு அதை வாழ முற்பட்டார். அதற்காக பல துன்பங்கள் வந்தது, இறக்கின்ற தருவாயிலும் அந்த நற்செய்தியை அவர் கேட்ட நற்செய்தியை அவர் வாழ்வாக்கினார். அது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அல்லவா. எனவே அன்புக்குரியவர்களே, நம்ம இறைவார்த்தை கேட்கணும் வாழணும்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இறைவார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அன்பு செய்யுங்கன்னு சொல்லுது, வேற எதுவுமே சொல்லு. இறைவார்த்தை முழுமையும் இந்த ஒரு வார்த்தையில் நம்ம அடக்கி விடலாம், அன்பு செய்யுங்க. இன்னைக்கு நாம் திருமணம் செய்கிறோம், துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறோம், இந்த வாழ்க்கை நிலைகளில் எல்லாம் நமக்கு என்ன அழைப்பு, அன்பு செய்ய தான் அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆன்மீக எழுத்தாளர் இவ்வாறு கூறுகிறார், ஜோ மன்னத் என்னும் ஒரு ஆன்மீக எழுத்தாளர், நாம் திருமணம் செய்கிறோம், துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறோம், நாம் அதிகம் அன்பு செய்வர்களாக மாறவில்லை என்றால் இதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம அது நாளுக்கு நாள் அன்பு அதிகமாக அன்பு செய்வர்களாக மாற வேண்டும், அப்பொழுதுதான் நம் இறைவார்த்தையை வாழ்வாக்குகிறோம் என்று அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வோம். இறைவனுக்காக தேர்வு செய்ய வேண்டும் நாம், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அது எதில் வெளிப்படும் என்றால் நாம் அன்புள்ளவர்களாக நாளுக்கு நாள் மாறுவதில்தான். எனவே அன்புள்ளாக மாறுவோம், இறைவனுக்கு ஏற்றுள்ளாக வாழ்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.